இன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ரெண்டு ஜென் துறவிகள் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பயணத்துக்காக ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப அதிகமாகவே பசி எடுக்க ஆரம்பிச்சு. அவங்க கையில் எந்த ஒரு சாப்பாடுமே எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படி தேடும்போது பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளாரே ஒரு சின்னதாக ஒரு குடிசை வீடு இருக்குது. உடனே இந்த ரெண்டு ஜென் குருவுமே அங்கே போகிறாங்க. போயிட்டு அந்த கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா உள்ளேருந்து ஒரு மனிதர் வெளியில் வராரு. அந்த மனிதர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி அழுக்கான துணிகள் போட்டிருக்காரு. அவர் வந்தா என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த ஜென் குருக்கள் வந்து, ஐயா, நாங்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு வேலையாக வெளியூருக்கு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே அந்த மனிதருமே வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாட்டை இவங்க ரெண்டு பேருக்கும் பரிமாறுறாரு. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே அவர்கிட்ட பேசுகிறாங்க. என்ன, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த மனிதர் வந்து, ஐயா, என்கிட்ட வந்து ஒரு எருமை இருக்குது. அந்த எருமை வந்து நல்லா பால் கொடுக்கக்கூடிய எருமை. தினமுமே அந்த எருமைகிட்ட இருந்து நான் பாலை கறந்து அதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கெல்லாம் விற்றுட்டு வருவேன். விற்றுட்டு அதுலேருந்து கிடைக்கிற அந்த வருமானத்தை வச்சு தான் நாங்கள் எங்களுடைய தினந்தோறும் எங்களுடைய செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரமே அந்த எருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு ஜென் குருவுமே வெளியில் வந்து பார்க்குறாங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்குது. அந்த நிலமே ரொம்ப ஒரு ஃபெர்டைலான நிலமாக தான் இருக்குது. அதாவது நல்ல செடிகள் கொடிகள்லாம் நல்லா வளரக்கூடிய, அனைத்து பயிர்களுமே வளரக்கூடிய ஒரு நல்ல வளமான ஒரு மண் இருக்கிற அந்த நிலமாக தான் அந்த நிலம் இருக்குது. உடனே அந்த தலைமை குரு இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, ஐயா, நீங்கள் எந்த ஒரு பண்ணையுமே பண்ணாமல் இருக்கீங்க. இந்த மண் நல்லா தான் இருக்குது, நல்ல வளமான மண்ணாக இருக்குல்ல, இதில் எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் வந்து, இல்லைங்கய்யா, எனக்கு வந்து தேவையான பொருள், அதாவது தேவையான பணம் வந்து அந்த எரும மாட்டிலேருந்து வர அந்த பால்லேருந்து எனக்கு கிடைக்கிது. அதனால் நான் எதுக்கு திரும்பவும் அந்த வயலில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே அவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே பொழுது சாஞ்சிருது, இல்லை இருள் சூழ ஆரம்பிச்சிருது. உடனே அந்த குரு சொல்கிறாரு, ஐயா, நாங்கள் வந்து இப்போ ரொம்ப இருண்டுருச்சு, இந்த டைமில் நாங்கள் காட்டு வழியில் போக முடியாது, அதனால் இந்த ஒரு நைட் மட்டும் நாங்கள் உங்கள் வீட்டில் தங்கிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அந்த மனிதருமே, சரிங்க ஐயா, நீங்கள் தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜென் குரு அவருடைய சீடர் ரெண்டு பேருமே வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நள்ளிரவு நேரமாகுது. அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த ஜென் குரு வந்து அந்த சீடரை எழுப்புறாரு. எழுப்பி, இங்கே பாருப்பா, நாம் இப்போ ரெண்டு பேருமே இந்த இடத்த விட்டு இப்போ போய் ஆகணும், உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருக்கு ஒன்றும் புரியலை, அந்த சீடருக்கு ஒன்றும் புரியலை, ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த எருமை மாடு ஒன்று சொன்னார்ல, அந்த மனிதர் சொன்னார்ல, அந்த எருமையுமே நம்ம கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரு. ஆனால் இவர் சொன்ன இந்த கூட்டுக்கு அந்த சீடருக்கு வந்து கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. ஏன்னா சாப்பாடெல்லாம் கொடுத்து தங்குறது இடம் கொடுத்து எல்லாமே பண்ண அந்த மனிதருக்கு ஒரு துரோகம் இழைக்கிற மாதிரி ஆகிடுமே. ஏன்னா அவருடைய வாழ்வாதாரமே அந்த எருமைகிட்டேருந்து வர அந்த பாலில் மட்டும்தான் இருக்குது. அந்த வாழ்வாதாரத்தைவே நம்ம எடுத்துகிட்டு போனோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கிட்ட அந்த சீடர் கேட்குறாரு. அந்த குரு வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுக்கல, நான் சொல்கிறத மட்டும் செய்ப்பா, எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருமையை கூட்டிகிட்டு மூணு பேரும் அந்த காட்டு வழியை கிளம்பி போயிடுறாங்க. ஆனாமே அந்த சீடருக்கு வந்து ஒரு மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலியா அப்படின்ட்டு. இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சில வருடங்கள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த வழியிலேயே போகவே இல்லை, அந்த மனிதரை மீட் பண்ணவே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்ச்சியாக ஒரு சில வருடங்கள் கழித்து மறுபடியும் அந்த வழியில் போக நேரிடுது. அப்போ அந்த சீடர் வந்து பார்க்குறாரு, போயிட்டு அந்த மனிதரை மீட் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலம் இருந்துச்சுல, எந்த ஒரு பண்ணையுமே பண்ணாமல் ஒரு மாதிரி தரிசு நிலமாக வச்சுருந்தார்ல, வளமான நிலம்தான், ஆனால் அந்த நிலத்தில் எந்த ஒரு பண்ணையுமே பண்ணாமல் அவர் வந்து வேஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இருந்தார்ல, அந்த நிலத்தில் ஏகப்பட்ட பல மரங்கள்லாம் இருந்துச்சு. ஆப்பிள் மரம், ஆரஞ்சு மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல வெரைட்டிகள்லாம் அங்கே வச்சுருந்தார். அதை பார்த்த உடனே இந்த சீடருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அப்படியே அவர் அந்த தோட்டத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மனிதர் வந்து நடந்து வந்தார். அவர் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில்
ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருந்தார், விலை உயர்ந்த அணிகலன்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அவர் இருந்தார். அவர் வந்து இவர்கிட்ட பேச்சு கொடுத்தாரு, ஐயா நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு இந்த சீடர்கிட்ட அந்த மனிதர் கேட்குறாரு. உடனே அந்த சீடர் சொல்கிறாரு, ஐயா என்ன வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டோமே, சாப்பிட்டுட்டு ஒரு இரவு தங்கிட்டு போனோமே, ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அப்போ தான் அந்த மனிதருக்கு ஞாபகம் வருது, ஆ ஆமாங்க ஐயா நல்லா இருக்கீங்களா, உங்கள் கூட உங்கள் குரு கூட வந்திருந்தாரில்ல, நீங்கள் கூட பாதியிலே திடீர்னு சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த சீடர் கேட்குறாரு, இப்போ திடீர்னு எப்படிங்க ஐயா இந்த மாதிரி ஒரு பெரிய பழத்தோட்டத்தை உருவாக்கியிருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கி வந்து தங்கிட்டு போனீங்கள்ல, நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னோடய எருமை மாட்டை வந்து காணோம், அது எங்கே போச்சுனே தெரியல, நானும் பல இடங்களில் தேடி பார்த்தேன், எங்கே தேடியுமே அந்த எருமை மாட்டை கண்டுபிடிக்கவே முடியல, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே வெட்டி கொண்டு வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மரங்களை விற்று அதில் வர காசை எடுத்துகிட்டு வந்து ஒரு சில பல விதைகள்லாம் வாங்கிட்டு வந்தேன், பல விதைகள், அப்புறம் பல மர கன்றுகள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அந்த நிலத்தில் அங்கங்கே நட்டு வச்சேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பழங்களை மறுபடியும் கொண்டு போய் விற்று அதை காசாக்கி அது மூலமாக இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல வெரைட்டிஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனேன். இதனால் என்னாச்சுன்னா, நான் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே நான் தான் ஒரு பெரிய பழ வியாபாரியாக மாறிட்டேன். இந்த மொத்த ஊர்களுக்குமே நான் தான் வந்து பழங்களை சப்ளை பண்ணுறேன், இது மூலமாக எனக்கு வருமானம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவர் சொல்கிறாரு, ஒருவேளை நான் அந்த எருமையை அன்னைக்கு துளைக்காமல் இருந்திருந்தேன்னா இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை என்னால் உருவாக்கியிருக்கவே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே இந்த சீடருமே எதுவுமே அவர்கிட்ட வேறு எதுவுமே சொல்லாமல் சரிங்கய்யா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் இந்த எருமை மாடுகளை நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அங்கேயே ஸ்டக்காகி நின்றுக்கிட்டு இருப்போம், அதாவது கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம்ல அந்த இடத்துல அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்கிட்டு இருப்போம். நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் அப்படியே தினந்தோறும் கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட உண்மையான பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுது. நம்மளோட உண்மையான பொட்டன்ஷியலவே நம்ம தேட மறந்துடுறோம். என்றைக்கு நம்ம அந்த நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன், அப்புறம் நம்மளுடைய லேசினஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து தொலைக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான பொட்டன்ஷியலவே உணர ஆரம்பிப்போம். அப்போ தான் நம்ம வந்து தேட ஆரம்பிப்போம். அந்த தேடல் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வலிமையை வந்து நீங்கள் உணருவீங்க. அது மூலமாக உங்களாலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். அது எல்லாமே நடக்கணும்னா முதல்ல நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க, வெளியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும், அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. அது மூலமாக நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.